நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே ஹிந்து படிக்கிற பழக்கம் எனக்கு வந்துச்சு. எங்கள் அப்பா வந்து விடாமல் எங்களை வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் ஹிந்து படிக்க சொல்லுவாங்க. ஏன்னா ஹிந்து படித்தா லாங்குவேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹிந்து படிக்க ஆரம்பித்து நான் அதில் வந்து த ஸ்பீக்கிங் ட்ரீன்னு ஒரு காலம் வரும், அதில் ரொம்ப ஆர்வமாக தவறாமல் படிக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஒரு தடவை அந்த ஸ்பீக்கிங் ட்ரீ காலமில் வந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு குட்டி கதைன்னே சொல்லலாம். ஒரு லேடி வந்து நெதர்லாண்ட்ஸில் கொஞ்சம் வயசானவங்க, அவங்களுக்கு ஷீஸ் அ சிங்கிள் மதர், ஒரே பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி கொஞ்சம் தூரமான இடத்துக்கு ஷி கோஸ் அப் வித் ஹஸ்பண்ட். ஒரு 6-7 months ஆகுது. அப்போ வந்து திஸ் கேர்ள் இஸ் காலிங் அ மதர் அண்ட் ஷீஸ் டெல்லிங் மா ஐ வாண்ட் டு கம் அண்ட் சி யூ அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இட்ஸ் வெரி கோல்ட் அவுட் ஹியர், அதனால் இப்போ வந்து வை டு யூ வாண்ட் டு டேக் அ ரிஸ்க் அண்ட் ஆல் தட், இப்போ வர வேண்டாம், யூ கம் லிட்டில் லேட்டர், இட்ஸ் ஓகே, ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஷீஸ் டெல்லிங் இல்லைம்மா, ஐ வாண்ட் டு கம் அண்ட் சி யூ பை ஆல் மீன்ஸ் அப்படின்னு. இல்லை ஓகே கம்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ திஸ் கேர்ள் இஸ் கம்மிங் டு அ ஹவுஸ், பயங்கர கோல்ட் வெதர், அப்போ இட்ஸ் ஸ்னோயிங். அப்போ வந்து கிட்ட வர வர பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க வீடு நம்ம கரெக்டான வீட்டுக்கு தான் வரோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப அழகாக தோற்றம் அளிக்குது அந்த இடமே. ஸோ கலர்ஃபுல், பிகாஸ் ஷீஸ் நெவர் சீன் சச் கலர்ஃபுல் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் யூனோ நியர் ஹர் ஹவுஸ் முன்னாடி. அப்போ கிட்ட வந்தோடனே ஷீ ஐடென்டிஃபைஸ் ஹர் ஹவுஸ் அண்ட் ஓடி போய் அவங்க அம்மா கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்து, அதுக்கப்புறம் ஷீஸ் ஆஸ்கிங், அம்மா இது என்னது, இது எப்படி திடீர்னு இந்த இடம் இவ்வளோ அழகாக மாறிச்சு அப்படின்னு ஷீஸ் ஆஸ்கிங் அம்மா தான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ போனதுக்கப்புறமா நான் தனியாக தானே இருக்கேன் வீட்டில், அதனால் ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணுவேன், இந்த டியூலிப்ஸ், நெதர்லாண்ட்ஸ்னாலே டியூலிப்ஸ் தான் எல்லாருக்கும் தெரியும், எவ்வளோ கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் அது அப்படின்னு சொல்லி. இவங்க வீடு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன மேடு மாதிரி, நாட் அ பிக் மவுண்டன் அண்ட் ஆல், ஒரு சின்ன மவுண்ட், ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நான் தினமும் போய் ஒரு ஒரு பல்பா, அதாவது இந்த டியூலிப் பிளான்ட்டுடைய ரூட் வந்து இட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அ பல்ப், அதனால அவங்க சொல்கிறாங்க நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பல்பாக போய் நட்டு வைப்பேன் நான். எவ்ரி டே ஐ யூஸ் டு டூ தட். கடைசியில் பார்த்தா இப்போ வந்து இட் லுக்ஸ் ஸோ கலர்ஃபுல், அப்படியே அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ப்ளூம் ஆகி இவ்வளோ ஒரு அழகான ஒரு கார்டன் அது தோற்றம் அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷி சேஸ் ஐ ஸ்பெண்ட் ஒன் டே அட் அ டைம் யூனோ இன் டூயிங் திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நம்ம கூடங்க நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அழகான விஷயத்தை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நினச்சாக்க நமக்கு ஓவர் நைட் எதுவுமே நடந்துராது. அதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு உழைப்பை போட்டால் தான் அந்த ஒரு கோலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் எஃபர்ட்ஸ் ஒரு நாளும் வீண் போகாது. அண்ட் லெட் மீ ரீஇட்ரேட் திஸ் பாயிண்ட் டு ஆல் ஆஃப் யூ, நீங்கள் செய்கிற வேலையை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து உண்மையும் உத்தமமாக அதை செஞ்சு பாருங்களேன். கடைசியில் அந்த ரிசல்ட் வந்து மிக அழகான ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்கும். ஸோ டேக் எவ்ரி டே ஒன் டே அட் அ டைம் அண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் அச்சீவ் சம்திங் கிரேட்.